तुलायां श्रवणे जातं काञ्च्यां काञ्चनवारिजात् द्वापरे पाञ्चजन्यांसं शरो योगिनमाश्रये तुलाधनिष्ठासम्भूतं भूतं कल्लोलमालिनः तीरे फुल्लोत्फले मल्लापुर्यामीडे कदांशकचं तुलासतभिषक्जातं मयूरपुरकैरवात् महान्तं महदाह्ख्यातं वन्दे श्रीनन्दकांशकम् नेत्र நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பணிமறைத்த பண்பாளா வாசல் கடிகழியாவுள் புகா காமர் பூங்கோவல் இடைகளியே பற்றியினி என்று புகையாழ்வார் சாதித்தபடி இடைகழியிலே ஆயன் வந்து தோன்றினான் அப்படி தோன்றிய விடத்திலே வருத்தும் புறவிருள் மாற்ற மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்த அன்று எரித்த திருவிளக்காக முதல் திருவந்தாதி என்கிற தீபத்தை பொய்யாழ்வார் ஏற்றுகிறார் இறைவனை காணும் இதயத்து இருள்கிட ஞானமென்னும் நிறை விளக்கேற்ற இரண்டாம் திருவந்தாதியாக ஒரு தீபத்தை உதத்தாழ்வார் ஏற்றுகிறார் இந்த இரண்டு விளக்குகளாலேயும் மன்னிய பேருருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டு காட்டிய தமிழ் தலைவரான பேயாழ்வார் திருக்கண்டேன் என்று மூன்றாவது திருவந்தாதியை சாதித்தார் இவற்றிலே பொகியாழ்வார் சாதித்த வையம் தகடியா வார்கடலே நெய்யாக வையஸ் கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்கவே என்று என்கிற முதல் பாசுரத்திலே நாலாயிரம் விஜயபிரபந்தத்திற்கும் முதல் பாசுரமான இந்த பாசுரத்திலே ஈஸ்வரனை நிர்ணயம் செய்கிறார் இங்கே பூமியை அகலாகவும் கடலை நெய்யாகவும் சூரியனை விளக்காகவும் காட்டுகிறார் இது எதற்கு என்றார் இந்த ஜகத்தானது இந்த அவயவங்களோடே சேர்ந்தது என்று காட்டுவதற்காக அதாவது இந்த ஜகத் பூமியையும் கடலையும் சூரியனையும் அவயவங்களாக கொண்டது என்று சாதிக்கிறார் இப்படி அவயவங்களாலே உண்டான ஒரு பதார்த்தம் காரியம் என்று பெயர் கொண்டது இந்த ஜகத்தாகிற காரியம் கர்த்தா இல்லாமல் உண்டாகி இருக்காது ஏனெனில் காரியமானது கர்த்திருமத்தாக கடவது என்ற வார்த்திகத்தினாலே இப்படி இந்த ஜெகத் சிருஷ்டி ஒரு கர்த்தாவாலேயே நிகழ்கிறது என்று சாதிக்கிறார் முதல் இரண்டு வரிகளில் அடுத்த இரு வரிகளிலே செய்ய சுடராழியான அடிக்கே சூட்டினேன் சொன்னாலே இடராழி நீங்குகவே என்ன என்று அந்த சிருஷ்டிகர்த்தா யார் என்று சாதிக்கிறார் இடராழியான இந்த சம்சாரத்தை நீக்க வல்லவனாகிய சர்வேஸ்வரனே இத சிருஷ்டிகர்த்தா என்று அவனே மோக்ஷத்திற்கு உபாயம் என்றும் சாதிக்கிறார் இப்படி பொய்கை ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரத்திலேயே சிருஷ்டிகர்த்தா யார் என்றும் அவனே சர்வேஸ்வரன் என்றும் அவனே மோட்சத்தை அழிக்க வல்லவன் என்றும் சாதித்தார் முதல் திருவந்தாதியிலே வையம் தகழியா என்று சொல்லி சுடராழியான் நடிக்க என்று சொல்வதால் நித்திய விபூத்தியையும் விபூத்தியையும் உடையவன் என்று சாதிக்கிறார் ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு என்று இரண்டாம் திருவந்தாதியிலே சாதிப்பதால் அந்த பரம்பொருள் நாராயணனே என்று சாதிக்கிறார் மேலே மூன்றாம் திருவந்தாதியில் திருக்கண்டேன் என்று லக்ஷ்மி சம்பந்தத்தை காட்டி பரதத்துவத்தை நிர்ணயம் செய்கிறார் பொய்கையார் பூதத்தார் பெயார் என இதே கிரமத்திலே பொய்கையாழ்வார் ஞானம் பிறந்ததையும் பூதத்தாழ்வார் அந்த ஞானம் கணிந்து பக்தி ஏற்பட்டதையும் ஆழ்வார் அந்த பக்தியினாலே தாயாரின் புருஷாகாரம் ஏற்பட்டு பிரியவருமானிடத்தையே சேர்ந்ததையும் சொல்லுகிறார் இப்படி இவர்கள் மூவரும் மண்டி இருந்து இந்த பூலோகத்தில் அநேக காலம் வாழ்ந்திருந்து ஜனங்களை வாழித்தனர் இத்தோடே முதலாழ்வார்கள் வைபவம் நிறைவு பெற்று நாளை முதல் திருமழிசி ஆழ்வார் வைபவம் காணவிருக்கிறோம் செய்யதுலா திருவோணத்திற்கு ஜகத்துதித்தான் வாழியே திருக்கச்சி மாநகரம் செழிக்க வந்தோன் வாழிய வையந்தகளின் ஊர் வகுத்துரைத்தான் வாழியே வனசமலர் கருவதனில் வந்தமைந்தன் வாழியே வியகதிரோன் தன்னை விளக்கிட்டான் வாழியே வேங்கடவர் திருமலையை விரும்புமவன் வாழியே பொயை முனி வடிவழகும் பொற்பதமும் வாழியே பொன்முடியும் திருமகமும் பூதலத்தில் வாழியே அன்பே தகளினூரும் அருளினான் வாழியே ஐப்பசில் அவிட்டத்தில் அவதரித்தான் வாழிய குத் குறுக்கத்தின் ஆண்மலரோன் வாழியே நல்லதிருக் கடன்மல்லை நாதனார் வாழியே இன்புருகு சிந்தை திரியிட்ட பிரான் வாழியே எழுள் ஞான சுடர்வழக்கை ஏற்றினான் வாழியே பொன்புரையும் திருவரங்கர் புகழுரைப்போன் வாழியே பூதத்தார் தாலினையில் பூதளத்தில் வாழியே திருக்கண்டேன் எனனூறும் செப்பினான் வாழியே சிறந்த வைப்பசீர் சதயம் செனித்தவள்ளல் வாழியே மறுக்கமடும் மயிலைநகர் வாழவந்தோன் வாழியே மலர்க்கரிய நீதல் தன்னல் பந்துதித்தான் வாழியே நெருக்கிடவே இடைக்கடியில் நின்ற செல்வன் வாழியே நேமிசங்கன் வடிவழகை நெஞ்சில் வைப்போன் வாழிய பெருக்கமுடை திருமழிசைப் பிரான் தொழுவோன் வாழிய பேயாழ்வார் தாரணீர் பெருநிலத்தில் வாழிய